நாடு முழுவதும் புதிதாக கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளதால் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு புதிதாக கொண்டு வந்துள்ள சட்டங்களை விளக்கும் பயிற்சி வகுப்பு சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் மைக்கேல் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. பயிற்சியின் முதற்கட்டமாக இன்ஸ்பெக்டர்கள், எஸ்ஐக்கள், போலீசார் உள்ளிட்ட 205 பேருக்கு 5 நாட்கள் பயிற்சி நடைபெறவுள்ளது. இப்பயிற்சி வகுப்பு முடியும் வரை பயிற்சியில் இருக்கும் போலீஸ்காரர்களுக்கு வேறு எந்த பணியும் ஒதுக்காமல் பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொள்ள வழி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜார் பழைய பேருந்து நிறுத்தம் அருகில் அரசு மருத்துவமனை, நெல்லியாளம் நகராட்சி அலுவலகம், நீதிமன்றம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலை ஓரத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைந்துள்ளது. நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் தளம் ஒரு பக்கம் சாய்வாக அமைக்கப்பட்டதால் மழைநீர் மற்றும் அம்மா உணவகத்தில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தேக்கம் காணப்படுகிறது. இங்கு கடும் துர்நாற்றம் வீசி கொசுக்கள் அதிகரித்துள்ளன. ஆட்டோக்களை கழிவுநீர் அருகே நிறுத்த முடியாத நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே இந்த பகுதியை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட பள்ளிக் கல்வித்துறையும் தமிழக திறன் மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான கல்லூரி கனவு என்ற வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை காளையார்கோவில் புனித மைக்கேல் கல்லூரியில் நடத்தியது. இதில் 68 அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலிருந்து 1384 மாணவர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே போலீஸ் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் எஸ்ஐக்கள் தனுஷ்கோடி, முத்துப்பாண்டி தலைமை வகித்தனர். இந்த ஊர்வலம் ரயில்வே ஸ்டேஷனில் துவங்கி பேருந்து நிலையம் வரை சென்று நிறைவு பெற்றது. நாமக்கல் பரமத்தி சாலை சந்தைப்பேட்டை புதூரில் 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தனியார் நிதி நிறுவனத்தில் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பணம் முதலீடு செய்திருந்தனர். அதில் 100 ரூபாய்க்கு 1.5 ரூபாய் வட்டி தந்துள்ளனர். அவற்றை நம்பி பலரும் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். துவக்கத்தில் முறையாக வட்டித்தொகை வழங்கப்பட்டு வந்துள்ளது. கடந்த மார்ச்சில் நிதி நிறுவனத்தை மூடி அதன் நிர்வாகி தலைமறைவாகிவிட்டதாக கூறி முதலீட்டாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெட்டியில் தங்கள் புகாரை கொடுத்தனர். அவர்கள் கூறுகையில், நிதி நிறுவனத்தை நம்பி ஏராளமானோர் 200 கோடி ரூபாய் வரை டெபாசிட் செய்திருந்தனர். அந்த பணத்தை நிதி நிறுவன அதிபர் சுருட்டி கொண்டு தலைமறைவாகிவிட்டார். எங்கள் பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளனர். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டல் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளிகள் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் சென்னையில் பதுங்கியுள்ள அவரது கூட்டாளிகளை என்ஐஏ அதிகாரிகள் தேடி வருகின்றனர். தென்மாநில பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுகிறது. தமிழகத்தில் குமரிக்கடல் பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் மற்ற சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நாளை, நாளை மறுநாள் மற்றும் 17ஆம் தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருப்பூரில் 1000கணக்கான வங்க தேசத்தினர் குவிந்து வருகின்றனர். அவர்களை அரசு ஆய்வு செய்ய வேண்டும், உளவுத்துறை சரியாக இயங்க வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். உரிய சான்றிதழ்கள் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு மாடுகளை கொண்டு செல்வதை தடுக்க கோரிய வழக்கில் இந்திய விலங்குகள் நல வாரிய தரப்பில் யாரும் ஆஜராகாவிட்டால் செயலருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக அமைத்துள்ள கூட்டணி அடுத்து வரும் ஊரக உள்ளாட்சி மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவைத் தேர்தலிலும் தொடரும், எந்தவொரு மாற்றுக்கருத்தும் இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2019 ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு முன்பு நிர்வாகத்தால் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை தகுதியிருந்தால் ஏற்று ஒப்புதல் அளிக்க வேண்டுமென
அதற்கான நெறிமுறைகளை வழங்கி பள்ளி கல்வித்துறை செயலாளர் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாகிஸ்தானின் அணுசக்தி குறித்து இந்தி கூட்டணி தலைவர்கள் அச்சப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா அண்மையில் கருத்து தெரிவிக்கையில், பாகிஸ்தானிடம் அணுகுண்டுகள் உள்ளன, அந்த நாடு வளையல்களை அணிந்திருக்கவில்லை என்று கூறியிருந்தார். இந்த சூழலில் பீகார் மாநிலம் முசாஃபர்பூர், ஹாஜிபூர், சரண் ஆகிய நகரங்களில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்ற போது ஃபருக் அப்துல்லாவின் கருத்தை மறைமுகமாக விமர்சித்திருந்தார் பிரதமர் மோடி. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் அமையும் ஆட்சியில் மாநில கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சி தலைவருமான சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார்.